வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு காடை தந்தூரி செஞ்சு காமிக்க போகிறேன். அதை எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அதை அறிந்துக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். நாலு காடை எடுத்து வச்சுருக்கேன். அது தேவையான பொருட்கள் சிக்கன் 65, சிக்கன் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், ஹாஃப் லெமன், சால்ட். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். வாங்க, காடையை நான் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். அதை நல்லா இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். நான் முழு காடை யூஸ் பண்ணலை, ஹாஃப் காடை யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் முழு காடையும் பண்ணலாம். சிக்கன் 65 பொடி 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், ஹாஃப் லெமன் அதோடய ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சால்ட் அதில் இருக்கும், நம்ம அளவாக பார்த்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம அந்த தயிர் ஆட் பண்ணனால நல்லா காடையில் நல்லா வேகும். காடையில் நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு காடையுமா மசாலாவும் நல்லா நிறையா போட்டு நல்லா தடவணும். நம்ம இந்த மாதிரி தடவுனா தான் அந்த தந்தூரி பண்ணுறப்ப நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஒவ்வொன்றா தடவி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம நல்லா கலக்கி வச்சாச்சு. நம்ம இதை 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நம்ம தந்தூரி பண்ணிடலாம். ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. காடை நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம 2 காடையும் தந்தூரி பண்ணிடலாம். மேலே லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொறுமையாக வேக வைக்கணும். ஒரு 1/2 ஹவராக சாகும். 2 காடை நம்ம வேக வைக்கிறதுக்கு திருப்பி போட்டுக்கோங்க. அந்த மசாலாவெல்லாம் அந்த கருகிறாப்பில் நம்ம வேக வைக்கணும். லைட் லைட்டாக நெய்யை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள். பக்கத்துலேயே இருந்து திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கோட்டையாக திருப்பி போடணும். அந்த உள்ள இருக்க அந்த சதையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். மசாலாவும் உள்ளே அச்சராயிடும். பார்த்துக்க எப்படி அழகாக வெந்துருச்சு. பார்க்குறப்பயே சாப்பிடணும் போல இருக்கா. இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அங்கே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுக்கு போல நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அதை பிளேட் காடை தந்தூரி ரெடி ஆயிடுச்சு, நம்ம பிளேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.